ரீசண்டாக ரிலீஸ் ஆன மூவி தான் வந்து பார்த்திங்கன்னா கருடன். கருடன் படம் வந்து பார்த்திங்கன்னா சூரி கெரியர்லேயே ஒரு செம்ம ஒரு பிக் கலெக்ஷன் பண்ண மூவின்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹீரோவாக ஒரு ஸ்டாண்டர்டாக நிற்கிறதுக்கு ஒரு உதவின படம்னு சொல்லலாம். அந்த படத்தோட டேரக்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா துரை செந்தில்குமார். துரை செந்தில்குமார் இதுக்கு முன்னாடி என்னென்ன படங்கள் பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொடி அப்படிங்கிற ஒரு படம் பண்ணியிருக்காரு, எதிர்நீச்சல் அப்படிங்கிற ஒரு படம் பண்ணியிருக்காரு, காக்கி சட்டைன்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி வந்து ஒரு சிவகார்த்திகேயன் அண்ட் தனுஷ்க்கு கெரியர்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெஸ்ட் மூவிஸ் கொடுத்தது தான் வந்து பார்த்திங்கன்னா துரை செந்தில்குமார். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்மளோட விடுதலை படத்தில் கோ டேரக்டராகவும் இவர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு, வெற்றிமாறன் சார்ட்ட. அண்ட் இவ்வளோ பெரிய பண்ண டேரக்டர் வந்து அடுத்து என்ன படம் பண்ண போகிறார் அப்படிங்கும் போது எல்லாத்துக்குமே ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் சொல்லிட்டா, அதாவது பார்த்திங்கன்னா அடுத்து நம்மளோட லெஜண்ட் சரவணன் இருக்கார் பார்த்திங்களா, அவர் கூட வந்து துரை செந்தில்குமார் வந்து ஜாயின் பண்ணி ஒரு படம் பண்ண போகிறார். இந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஷூட்டிங்லாம் ஆரம்பிச்சு சில கிளிக்ஸ் ஃபோட்டோஸ்லாம் வந்து விட்டுருந்தாங்க. அது பார்க்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா லெஜண்ட் சரவணா சார் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு பண்ணியிருந்தார் படம் பண்ணியிருந்தார் பார்த்திங்கன்னா லெஜெண்டுன்னு. அந்த படத்தில் இருந்த லுக்கு வந்து சின்னதாக கூட இந்த படத்தில் தெரில, அந்தளவுக்கு கான்ட்ராஸ்டாக ஃபுல் வேற ஒரு லுக்கு. அண்ட் பார்க்கவே நம்ம லெஜண்ட் சரவணா சார் வந்து நம்ம அல்லூர்ஜன் இருக்கார்ல அந்த மாதிரி ஒரு ஸ்டைலிஷாக இருக்கார். அண்ட் இந்த லுக்கில் வந்து பார்க்கும்பொழுது இது கண்டிப்பாக ஒரு ரா ஆக்ஷன் மூவியாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. எனக்கு கண்டிப்பாக இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் மேலே ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா துரை செந்தில்குமார் அப்படிங்கிற அந்த ஒரு பேரால் தான். அண்ட் அவர் அண்ட் நம்மளோட லெஜண்ட் சரவணா சார் இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷனில் இந்த படம் வரப்போகுது அப்படிங்கும் போதே நிறைய பேர் ரொம்ப எதிர்பார்ப்போட காத்திருக்காங்கன்னே சொல்லலாம்.